ஓகே மக்களே, கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. அவ்வளோதான் டோர்மெண்ட் நடக்குது. மிகில் படத்தில் எப்படி விஜய் வந்து பரபரப்பாக கிரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு அடிச்சு பிடிச்சி வண்டி ஓட்டினாரோ, அதை விட எக்ஸ்ட்ரா எஃபோர்டோடு வந்து இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து கிரவுண்டில் ரீச் ஆகிருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே என்ன நடக்குது, எது நடக்குது, டோர்மெண்ட் எப்படிலாம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். கிரவுண்டு பக்காவான கிரவுண்டு, சூப்பராக இருக்குது. ஒர்த்து கொஞ்சம் நஞ்சல்ல, செம்ம ஒர்த்தான கிரவுண்டு. ஒன் பை ஒன்னாக நான் அப்படியே காமிக்கிறேன். பிளேயர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. இங்கே தான் மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு நாலு மேட்ச்சு, மொத்தம் 12 ஓவர் மேட்ச்சு ரெட் பாலில் நடந்துட்டுருக்கு. 10,000 ரூபா என்ட்ரி, 30,000 ரூபா வந்து வின்னர்ஸு, அப்புறம் 10,000 ரூபா வந்து ரன்னர்ஸு. அமௌண்ட் வந்து கம்மி அப்படின்னாலுமே வந்து டோர்னமெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. உள்ளூர் லோக்கல் சேனலில் வந்து லைவ் போயிட்டுருக்கு. டீம் மேட்ச்ங்க மொத்தம் 8 டீமு, 10,000 ரூபா என்ட்ரி, வின்னர்ஸ் வந்து 30,000 ரூபா, ரன்னர்ஸ் வந்து 10,000 ரூபா, அப்புறம் வந்து கப்பு, எல்லா டீமுக்கும் ஜெர்சிஸு, ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இங்கே ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை பண்ணுறாங்க. அப்படி ப்ரைஸ்லாம் வந்து செகண்டரி தான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நடந்துருக்கு. அதே சமயம் அண்ணன் ஆனந்தண்ணா தான் வந்து இங்கே வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட தான் நம்ம வந்திருக்கோம். அதே சமயம் 3 நாள் அவங்க வீட்டில் தான் இருக்கோம். சரியான கவனிப்பு உண்மையாகவே. கிரிக்கெட்டுக்காக தான் இது எல்லாமே. நான் அண்ணனையும் வந்து சில வார்த்தைகளை கேட்டுருவோம், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரி, அண்ணன் தான் வந்து ஆனந்தண்ணா, அண்ணன் தான் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கிளாஸ், இது 100 ரூபா கிளாஸு, பக்காவாக இருக்குது, செமையாக இருக்குது. ஆனால் இது இந்த டோர்னமெண்ட் வந்து எவ்வளோ நாள் பிளான், எவ்வளோ வருஷமாக நடந்துட்டுருக்கு, இந்த வருஷம் எப்படி நடந்துட்டுருக்கு, என்ன பிளானில் நல்லபடியாக போயிட்டுருக்கா எப்படின்னு சொல்லுங்க. நான் டோர்னமெண்ட் சொல்லுங்க. நான் டோர்னமெண்ட் வந்து போன வருஷம் ஆரம்பித்தேன், 2022. அதுக்கு முன்னாடி உங்கள் பேர்லாம் சொல்லிவிடுங்க, இந்த டோர்னமெண்ட் பேர் சொல்லுங்கள். கிரவுண்டு என்னோட பேர் வந்து வன்னியர் ஆனந்த். ஓகே, நான் குஜராத்தில் இருக்கிறேன், அகமதாபாத். ஓகே, டோர்னமெண்ட் பேர் வந்து குஜராத் சவுத் பிரீமியர் லீக் ராஜராஜ சோழன் கப் 2022 அண்ட் திஸ் இஸ் 2023. இது ரெண்டாவது வருஷம். இது இன்னும் எங்கேயோ கொண்டு போகணும் நம்ம தமிழ்கார பசங்களை, நம்ம நம்ம சவுத் பிளேயர்ஸ்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு இங்கே விளையாடுறவங்க நிறைய பேர் தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதே சமயம் இங்கே இருக்கவங்களும் லோக்கலில் இருக்கவங்க விளையாடுறாங்க. எப்படி நான் அது மிக்சடாக லைக் ஐபிஎல் மாதிரியா இல்லை தமிழ் பீப்புள் அப்படின்னாக்கா, சவுத்துலேருந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, 4 ஸ்டேட்லேருந்து யார் வேணாலும் விளையாடலாம். 10 பிளேயர். ஓகே, ஒரே ஒரு கெஸ்ட் பிளேயர், ஹிந்தி பிளேயர், நார்த் பிளேயர், யார் வேணாலும் ஒரு பிளேயர் கெஸ்ட் பேர் விளையாட வச்சுக்கலாம். ஓகே, அந்த சிஸ்டமில் நம்ம இப்போ டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே, அண்ட் இந்த ப்ரைஸு, வின்னர் ப்ரைஸு, டிஷர்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க, இங்கே இருக்கவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? கிடையாது, அவங்க டோர்னமெண்ட் செலவு. ஓகே, டிஷர்ட்லாம் அவங்கவுங்க செலவு. ஓகே, இப்போ அடுத்த வருஷம் ஒரு ஸ்பான்சர் வந்திருக்காங்க ஃபுல் டீமுக்கு டிஷர்ட்டுக்கு. ஓகே, இப்போ இதேமாரி வந்து 10,000 என்ட்ரி ஃபீஸ், 30,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ட்ராஃபி. ஓகே, ரன்னர்ஸ்அப்புக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் ரிட்டன் 10,000 ரூபா. ஓகே, ப்ளஸ் ட்ராஃபி. ஓகே, மேன் ஆஃப் த சீரீஸ், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஓகே, இந்தமாரி நிறைய ப்ரைஸஸ்லாம் இருக்குது. சரி, நீங்கள் கிரிக்கெட்டை வந்து எப்படி பார்க்குறீங்க, இந்த டோர்னமெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா இப்போ நமக்கு அங்கேருந்து தமிழ்லேருந்து நீங்கள் எங்களை கூப்பிட்டுருக்கீங்க, இங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், ரொம்ப பார்க்கறது ரொம்ப அருமையான விஷயம், நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. மற்றபடி இந்த கிரிக்கெட்டில் இங்கே இருக்கவங்கலாம் வந்து இந்த கிரிக்கெட்டை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி கிரிக்கெட்டை பார்க்குறீங்க? நான் சொல்ல போனால் நான் ஒரு கிரிக்கெட் வேரியன்ட், எனக்கு கிரிக்கெட்னா உயிர். ஓகே, சின்ன வயசுலேருந்து நான் கிரிக்கெட் பேட்ஸ்மேன், பவுலிங்லாம் போட மாட்டேன், ஒன்லி பேட்ஸ்மேன். ஓகே, அதேமாரி என்னமாரி நிறையா தமிழ்காரங்க பிளேயர்லாம் இருக்கிறாங்க, சவுத் பிளேயர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு முன்னாடி காட்டணும். ஓகே ஓகே, அதுதான் என்னோட ஆசை. ஓகே ஓகே, அதுக்கான டோர்னமெண்ட் வந்து நான் எங்கேயோ கொண்டு போவோம், கொஞ்சம் சப்போர்ட்டும் ஆதரவு எனக்கு கிடைச்சா ஓகே, இந்த டோர்னமெண்ட் எங்கேயோ கொண்டு போயிடலாம். நம்ம தமிழ் மண்ணோட பெருமையும் அந்த என்ன சொல்ல வரல எனக்கு, அந்த இதை நான் காப்பாற்றணும். நான் ஒரு தமிழன் சொல்றது நான் பெருமைப்படுறேன். ஓகே நான், ஓகே ஓகே ஓகே, ஏன்னா நான் குஜராத்தில் இருக்கிறேன், இருந்தாலும் வந்து தமிழ் மக்கள் மேலே இன்னும் வந்து பாசம், எனக்கு அந்த அளவு கடந்த பாசம் கண்டிப்பாக வந்து. சரி, ஓகே ஓகே, இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு வந்து நான் விஷஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கூட வந்து மோகன் அண்ணாவும் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ், அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். மோகன் மீடியாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே ஓகே, ஏன்னா இப்போ நான் லைவும் போட்டிருக்கேன், ப்ளஸ் எனக்கு அவர் வந்து தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவருக்கு அங்கேயே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் அவருக்கு அங்கே வருமானமும் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் ஒரு நட்புக்கோசரம் நம்ம இங்கே வந்துட்டு எனக்கோசரம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ். மோகன் மீடியா, தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் முத்து ப்ரோ, தேங்க்யூ, கமெண்ட்ரி வந்திருக்கீங்க, உங்களுக்கும் எவ்வளோ வேலை இருக்குது, வருமானங்கள்லாம் இருக்குது,
அது எல்லாம் முட்டுட்டு எனக்கோசரம் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கட்டாயமான உங்களுக்காக நட்புக்காக தான் வந்திருக்கேன், உண்மையாக சொல்லணும்னா நான் எல்லாத்தையும் வந்து விட்டு வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவும் மோகனனாக்கும் கூட வந்தவங்களுக்காக தான். இந்த டோர்னமெண்ட் இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனோம், அடுத்த வருஷமும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து டோர்னமெண்டோட இன்னும் சில ஹைலைட்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன் அப்படியே வீடியோ போட்டு அடுத்தது அப்படியே ஆட் பண்ணிடுறேன். தேங்க்யூ டீம் ஃபார் த சப்போர்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வெளியில் இருக்க மாநிலத்தில் நடக்கிற மேட்சஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் சியர் அப் கைஸ். தேங்க்யூ. அப்படியே வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன், அதுவும் கண்ணாடிலாம் போட்டு கட்டாயமாக கமெண்ட்ஸில் கலாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். இப்போ இவரோட கண்ணாடி தான் நல்லா, அது இத்தனைக்கு 100 ரூபா தான் இது, ஆனால் ஒரு 5000 ரூபா கண்ணாடி மாதிரி இருக்கல, பல பலன்னு இருக்குது. எதுக்காக அப்படின்னா அவங்க பக்கத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ், ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போகிறாங்க. எப்படின்னா நான் தமிழில் பேசிட்டேன், அவங்க ஹிந்தியில் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் பாய், கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழ் அண்ட் மோகன் மீடியா. நீங்க பேசுறதுல இந்திக்காரங்களும் நமக்கு இந்தியா பிரதர்ஸும் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்புறோம். தேங்க்யூ ஆல் அண்ட் எல்லாமே நல்லபடியா போறதுக்கு விஷஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தமிழும் தெரியும், இப்ப தமிழ்ல சொல்லுங்க மோகன் மீடியா அண்ட் கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப். இதுல நல்லா இருக்கும், கரெக்டாவே போயிட்டு வச்சுங்களேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்காது, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாதான் அப்படி 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 நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பாய். ஓகே பாய், வாய் வளருது உள்ள அந்த போட்டிருக்க சாக்லேட் வேலை செய்யுது. தேங்க்யூ.